far away. Oh my Philippe, Nanmayana Devu Kavin Tandiyaya. Stotira Vallamai Thudiyo Yanamo Ganamo Vallayo Nerano Vendendo Undagattu. Stotira நன்மையான ஈவுகளை எனக்கு தந்திரையா ஆமென் ஹalleluya நம்மளுக்கு மனதார தீங்கு நினைக்காத ஆண்டவர் இயேசு ஒருவரே ஆமென் ஹalleluya ஆண்டவர் ஆமென் ஹalleluya அவர் தீமையை நன்மையாக மாற்றுகிறதேவன் அவர் கைவிடுகிறதேவன் அல்ல தூக்கி சுமக்கிறதேவனாய் இருக்கிறார் ஆமென் ஹalleluya
ஆண்டவரே நாமம் மகிமைப்படுவதாக தொடர்ந்து நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் இன்னொரு பாடலை நாம் பாடுவோம் கர்த்தமே பாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரே நம்மை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் ஆமென் சந்தோஷமா நாம் பாடுவோம் நிச்சயமா ஆண்டவர் அதிசயத்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில செய்வார் ஆமென் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே நம்மை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் அவரே நம்மை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் நிலைமன் தள்ளாட விட மாட்டான் நித்தமும் காத்து நடத்திடுவான் கல்லாட விட மாட்டா காத்து நடத்திடுவா கட்டமே பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே நம்மை ஆதரிப்பார் அதிசயம் செய்வா அவரே நம்மை ஆதரிப்பார் அதிசயம் செய்வா நம்மை காக்கும் தேவனவர் நமது வீரனாயிருக்கின்றவர் நம்மை காக்கும் தேவனவர் நமது வீரனாயிருக்கின்றவர் கர்த்தரே பாரத்தை வைத்து விடே கலங்கி தவிக்காதே அவரே நம்மை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் அவரே நம்மை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் தகப்பன் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார் தகப்பன் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார் கதமே பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே நம்மை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் அவரே நம்மை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் கர்த்தர் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார் கர்த்தர் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார் கர்த்தரின் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே நம்மை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் அவரே நம்மை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் நம்மை ஆதரிப்பார் நம்மை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் ஹல்லேலூயா ஆண்டவர் ஆமென் நம்மளை ஆதரிப்பார் அதிசயத்தை செய்வார் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த வார்த்தையில அவர் உண்மையுள்ள தேவன் ஆமென் ஹல்லேலூயா இந்த வார்த்தையில அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் ஆமென் இன்றைக்கு நம்முடைய மாத்தில ஆண்டவர் ஆசைபாடுகிறார் ஆமென் ஹல்லேலூயா ஜீவன் உள்ளவராய் நம்முடைய மாத்தில ஆசைபாடுகிற ஆண்டவராய் இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா நாம் சந்தோஷமாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் இன்னொரு பாடலை நாம் பாடுவோம் பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே நீர் அங்கே வாழ்கிறீர் உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் ஆமென் ஹல்லேலூயா இன்றைக்கே ஆண்டவருடைய ஆலயத்தில் நாம் ஆண்டவரை துதித்து கொண்டு வருகிறோம் கர்த்தர் எழுந்தருளுகிறார் ஆமென் ஹல்லேலூயா நம்ம அப்படியே நாம் எழுமி நின்று நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஆராதித்து இந்த பாடலை பாடுவோம் நம்ம பரலோகமே உம்மை துதிப்பதா
வாழ்க்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளோ. பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை சர்வ வல்லவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை சர்வ வல்லவரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ வல்லவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அங்கே வாசம் செய்வி ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். நம்மை வழி நடக்கும் தெய்வகானேசு. நம்மை வாழ வைக்கும் தெய்வகானேசு. நம்மை வழி நடக்கும் தெய்வகானேசு. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். அல்லோரும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். அல்லோரும் துதிப்பாடி கொண்டாடுவோம். வென்றாரே சாத்தானை வென்றாரே. வல்லமைகள் அனைத்தையும் புரிந்தாரே. சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். துதிப்பாடி கொண்டாடு
ஆதி ராஜாவை கொண்டாடுவோம் மதுர துதி பாடி கொண்டாடுவோம் கரங்களை சாட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஒவ்வொரு இயேசு ராஜாதி ராஜாவை நாம் கொண்டாடுவோம் ஒவ்வொரு ஹாலலூயா என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு ஒவ்வொரு ஹாலலூயா ரக்க தரபாஷிய பரபல பரபரபா ஒவ்வொரு ஹாலலூயா 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 அன்பின் தெய்வமே உமை நன்றியோடு துதிக்கிற மாண்டவரே ரக்க தரபாஷிய பரபரபா இங்கே சர்வ வல்லமையுள்ள தெய்வம் உமால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே ஒவ்வொரு ஹாலலூயா ரக்க தரபாஷிய பரபரபா இங்க சொல்ல ஆகும் நீங்க கட்டளை நிற்க மாட்டவரே ஹாலலூயா 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 சர்வ வல்லவரே உமை நாங்கள் துதிக்கிறோம் உம்முடைய ஒன்றாக நாங்கள் கூடி ஆராதிக்கிற மாட்டவரே உம்முடைய ஹாலலூயா 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 அன்பின் தெய்வமே உமை நாங்கள் உயர்த்துகிற மாட்டவரே சிருஷ்டி கர்த்தரே உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் உம்முடைய ஹாலலூயா 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 உம்முடைய எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீங்க உம்முடைய ஹாலலூயா ஆண்டவரே எதுவா இருந்தாலும் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் என் கர்த்தர் நீங்க செய்து முடிப்பவர் சர்வ வல்லவரிடத்திலிருந்து உலகத்தின் முடிவு பரியந்தம் அரண பரியந்தம் நீங்க எங்களோடு இருக்கிறீங்க என்ன வந்தாலும் யார் கைவிட்டாலும் உலகம் ஆண்டவரே செப்பா பூமி நிலை மாறினாலும் கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிறேன் உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் இன்றைக்கு எங்க மாற்றிலே நீர் ஆசீர்வாடுகிறீர் அனுபவன் பெரியவர் பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர் இன்றைக்கு எங்க மாற்றிலே நீர் ஆசீர்வாடுகிறேன் உமை நாங்கள் சுதிக்கிறோம் உமை நாங்கள் உயர்த்துகிறோம் அனுபவன் Hallelujah, hallelujah, hallelujah. Yeshua, உமை நாங்கள் துதிக்கிறோம் உமை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே நீர் உண்மை உள்ள தேவன் உம்முடைய உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை உம்முடைய hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை நீர் எங்களோடு இருக்கிறீங்க உமை ஸ்தோத்தரிக்கிறோம் உமை ஆராதிக்கிறோம் உமை Oh,
ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஊரே ஆண்டவரே நீ வாழ்க ராஜா இயேசுவே நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே கூட நிற்கிறீங்க ஆண்டவரே ஆண்டவரே செப்ப ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு உனக்கு அறியாத உனக்கு கெட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே எங்கள் கூட இருந்து எங்களை நடத்துகிற தெய்வனாக இருக்கிறீங்க ஆண்டவரே Glory, hallelujah, hallelujah, hallelujah. And over there, Canandi Seligro, Majudicro, Minang Magi by Padet the Grand over there. Hallelujah. Kaivida Martinga, Ninga Tuki Suma Ping under there. And over there, the Warte would be Lavra Kringa. The Warte would go on Uriad under there. Harishutere, Umayang and Stoterikro. May not to the Kramandabra. Glory, hallelujah, hallelujah, hallelujah. Glory, Stoterik, Stoterik, Stoterik. Glory, hallelujah. Lovely, Amandabra, Amara de Kundu Kabele. They were Kirabay into Muladi. Our Kirabay into Muladi. Our report to the party. Hallelujah, and our party point to Padney and Padwam. Maraki Kanakin, the Summon Sir. கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் அவர் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் இருக்கப்பட்டும் மறிந்திராமல் கட்டதனம்மை காத்ததாலே அவன் அல்லவன் வல்லவன் அவன் கிருபை என்றும் உள்ளது Thank you.
இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஸ்தோத்திரம். 115 சங்கீதம் 9-15 வசனம் வரைக்கும் 115 சங்கீதம் 9-15 வரைக்கும் படிங்க. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நமக்கு இந்த 9-11 வரைக்கும் உள்ள 3 வசனங்கள் தான் நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்த வசனம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்க. கர்த்தரை நம்புங்கள், அல்லேலூயா. அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு பைபிளில் பல ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு சிலதை உங்களுக்கு சொல்கிறேன். 32:10 படிங்க. 32:10 துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்ம நம்பியிருந்தோம்னா, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபைனா என்ன? தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற வெகுமதி. இங்கிலீஷில் an unmerited favor. ஆகவே தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற வெகுமதி கிருபை. ஆகவே கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். கர்த்தர் அவருடைய கிருபையினால் நம்மை மூடிக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அடுத்தது நீதிமொழிகள் 29:25 நீதிமொழிகள் 29:25 படிங்க. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும்,
கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஆமா, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஆமென். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். உயர்ந்த அடைக்கலம் கர்த்தர் தான். ஆமேன். கர்த்தர் தான் உயர். பல அடைக்கலங்க கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் கர்த்தரும் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். இன்னொரு வசனம் இப்படி சொல்லுது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். ஆமேன். அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே கர்த்தரை நம்புகிறவனுக்கு நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படும். ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் வைத்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியம் கர்த்தரை நம்புவது. ஆமென். கர்த்தரை நம்புவது. அடுத்தது ஏசாயா 26:3-4. ஏசாயா 26:3-4 படிங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார். உம்மை, முந்தின வசனம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வீர். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தரையே நம்பியிருக்கிற மனுஷனை கர்த்தர் பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வார். ஆண்டவருடைய சமாதானம் எப்படின்னா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஆமேன். எந்த சூழ்நிலை எவ்வளவு கொந்தளிப்பாக இருந்தாலும் தேவனுடைய சமாதானத்தை பெற்றவர்கள், அந்த எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை பெற்றவர்கள் நிம்மதியாக இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். பூரண சமாதானத்தோடு கூட கர்த்தர் காத்துக்கொள்வார். கலங்க மாட்டாங்க. அல்லேலூயா. என்ன வந்தாலும் அவை காக்கிற தேவன் உறங்கார். அவர் கைவிடார். ஆக அவர் இதுவரைக்கும் காத்தார், இனிமேலும் காப்பார் என்று தைரியமாக அவர்கள் இருப்பார். கர்த்தர் அவர்களை பூரண சமாதானத்தோடு கூட காத்து கொள்வார். அமேன். ஆமேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அடுத்தது நீதிமொழிகள் 28:25. நீதிமொழிகள் 28:25 படிங்க. பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அல்லேலூயா. கர்த்தரை நம்புங்க, செழிப்பீங்க. ஆமென். இதுவரைக்கும் அற்புதமாக நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தரை நம்புவோம். எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தரை நம்புகிறவனோ என்ன பண்ணுவான்? செழிப்பான். நல்ல செழிப்பாக இருப்பான், ஆசீர்வாதமாக இருப்பான். கர்த்தர் அவனை நடத்துவார். ஆமேன். அதனால்தான் 37 3 நினைக்கிறேன், 37:3 பாருங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரை நம்பி நன்மை செய். எல்லாம் நன்மை செய்யறதெல்லாம் கர்த்தரை நம்பி செய். அல்லேலூயா. தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துவள். ஆகவே கர்த்தரை நம்பு. எந்த சூழ்நிலையில் உன்னை காக்க அவர் தான் வல்லவர். ஆகவே கர்த்தரை நம்பு. கர்த்தரை நம்பி நன்மை செய்துக்கிட்டே இரு. ஏன்னா நம்முடைய ஆண்டவருடைய சுபாவமே அவர் தான். அவர் அதான், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. ஆகவே அவருடைய பிள்ளை என்று சொல்கிற நாமும் கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். ஆமென். அப்படி நன்மை செய்யுங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாய் செழிக்க வைப்பான். ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம பார்த்த சங்கீதம், கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். அவரை நம்பும் பொழுது கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். ஆமேன். துணையாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார். ஆகவே
கர்த்தரை கர்த்தரை நம்புங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடும். இஸ்ரவேலர்னா கர்த்தருடைய பிள்ளைகள், அதுக்கப்புறம் ஆரோன் குடும்பத்தாருன்னு ஊழியக்காரர்கள், அதுக்கப்புறம் கர்த்தருக்கு பயந்தவர்கள் எல்லா ஜனங்களும் கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகள். கர்த்தருக்கு பயப்படுறவர்களே நீங்கள் என்ன பண்ணுங்க, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தரை நம்பவர்களுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 40:17 படியுங்கள். 40:17 படிங்க. நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். ஆமென். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். கர்த்தர் உன் துணையா இருந்தார்னா, உனக்கு துணையா இருந்தார்னா, நிச்சயமா அவர் உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா. சூழ்நிலைக்கு போறதுக்கு முன்னாடி விடுவிக்க அவரால் முடியும், சூழ்நிலைக்குள்ள போன பிறகும் விடுவிக்க அவரால் முடியும். ஆமென். அவர் விடுவிக்கிற தேவன், அவர் விடுவிக்கிற தேவன். அவர் எப்படி விடுவிக்கிறார் என்பது நமக்கு புரியாது. உதாரணத்துக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனைக்குள்ளே அவங்க போயிட்டாங்க. அவங்க அறிக்கை பண்ணாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார்னு அறிக்கை பண்ணாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக அதுக்கு அவங்க அறிக்கை மாதிரி உடனே ஆண்டவர் அவங்கள தப்பு வைப்பார்னு அவங்க விசுவாசித்தாங்களோ என்ன நினைச்சாங்களோ தெரியல, அறிக்கை பண்ணாங்க. ஆனால் ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் நடக்கலை. என்ன நடந்தது, சூளை இன்னும் அதிகமாக 7 மடங்கு அதிகமாச்சு. அதுக்கப்புறம் பலசாலிகளை கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்கள கட்டி தூக்கி என்ன பண்ணாங்க, உள்ளே போட்டுட்டாங்க, அந்த அக்னி சூளையில் போட்டு விட்டாங்க. போட்டவங்க தான் இறந்து போனாங்க. ஆனால் என்ன நடந்தது, அக்னி சூளையில் போனபோது கர்த்தர் அவங்களோட கூட இருந்தார். ஆமென். கர்த்தர் அவங்களோட இருந்தார். சில சமயம் பிரச்சனைக்கு வெளியிலேயே கர்த்தர் உன்னை தப்பு வைக்க கர்த்தரால் முடியும். சில சமயம் பிரச்சனைக்கு உள்ளே வந்து கர்த்தர் உன்னை தப்பு வைப்பார். ஏன் தெரியுமா, அப்படி அதில் கர்த்தர் மகிமையாக வல்லமையாக மகிமைப்படுவார். ஏன்னா ராஜா சொல்கிறாரு, இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன் இல்லை. ராஜா சொல்கிறாரு, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவங்க பிரச்சனைக்கு போனதுனால தான் ராஜா தேவனை மகிமைப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிலரை தேவனை அறிந்து கொள்வதற்காக நீ பிரச்சனைக்குள்ள கர்த்தரை நடத்துவார். தைரியமாக இரு, உன்னை கர்த்தர் அப்படியே விட்டுற மாட்டார், உன் கூட அவர் இருப்பார். உனக்கு தெரியாது, ஐயோ என்ன எல்லாரும் விட்டாங்களே நீ நினைப்ப, உன் கூட தான் அவர் நடக்கிறார். மற்றவங்க பார்ப்பாங்க உன் கூட கர்த்தர் நடக்கிறது. அல்லேலூயா. 3 பேரெல்லாம் போட்டோம், எத்தனை பேர் நடக்கிறாங்க, 4 பேர் நடக்கிறாங்களே, கர்த்தர் உன் கூட இருப்பார். நீ அக்னியில் நடக்கும்போது வேகாது இருப்பான்னு சொல்லியிருக்கிறார், நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் வாக்கு பண்ணின மாதிரியே நம்ம கூட எப்போதும் இருப்பார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம்ம கூட நமக்கு துணையாக இருந்து நம்மளை என்ன பண்ணுவார், தப்பு வைப்பார். நம்மளை தப்பு வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். இன்னொரு வசனத்தை படிங்க, ஏசாயா 41:13-14. ஏசாயா 41:13-14 படிங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமா, தேவன் சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே. வல்லது கையை பிடிச்சிட்டு சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அது போதுமா போதாதா நமக்கு? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், அது போதும். கர்த்தர் சொல்கிறார், எதுக்கும் பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார், அது நமக்கு போதுமானதாய் இருக்கும். ஏசாயா 50 ஏசாயா 57. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆமா, அதாவது கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆமேன். சூழ்நிலை உனக்கு ரொம்ப எதிராக இருக்கலாம், ஆனால் நீ சொல்லணும்,
கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார், துணை செய்கிறார். ஆகையினால் எந்த சூழ்நிலையும் நான் என்ன பண்ண மாட்டேன், வெக்கப்பட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். தெரியணும், நமக்கு அறிந்திருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை, கர்த்தர் என்னை வெட்கம் அடைய விட மாட்டார். ஒரு பாட்டு இப்படி இப்படி இருக்குது, ஒரு போதும் கைவிட மாட்டார் இயேசு, ஒரு போதும் விலகிட மாட்டார், ஒரு போதும் அவரின் ஜனங்கள் அடைய விட மாட்டார், ஒரு போதும் கைவிட மாட்டார் இயேசு, ஒரு போதும் விலகிட மாட்டார், ஒரு போதும் அவரின் ஜனங்கள் வெட்கம் அடைய விட மாட்டார். ஆங்கிலத்தில் ஜீசஸ் வில் நேவர் லீவ் மீ, ஜீசஸ் வில் நேவர் ஃபர்சேக் யூ, Jesus will never allow you to be ashamed even once. Jesus will never leave you. Jesus will never forsake you. Jesus will never allow you to be ashamed even once. Hallelujah. Even once. ஒரு போதும் வெட்கம் அடைய விட மாட்டார். அவர் நமக்காக நமக்கு துணை நிற்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஏசாயா சங்கீதம் 46:1 பாருங்களேன். சங்கீதம் 46:1 படிங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா. ஆகவே துணை, நிறைய பேர் நமக்கு துணையாக இருப்பாங்க, நிறைய பேர் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி இருந்து நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு போய் அடுத்த டீம் கிட்ட போய் சொல்லுவாங்க. அப்படி இருப்பாங்க கூட, அவங்க அனுகூலம் கிடையாது, அவங்க பிரதிகூலம், அவங்க எதிரான எதிர் டீம். நம்ம கூடவே இருந்து நம்ம காலை வாரி விட்டுருவாங்க. ஆகவே அப்படி ஒரு கூட்டம் நம்ம கூட இருக்க தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. எப்போதும் உனக்கு மூணு சைடில் தான் இருப்பார். ஆமென். எப்போதும் மூணு சைடில் தான் இருப்பார். உனக்கு அனுகூலம் பண்ணுவார், உனக்கு நன்மை செய்வார். ஆமென். உனக்காக நிற்பார், உனக்காக பேசுவார், உனக்காக வாதாடுவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அனுகூலமான துணையுமானவர் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். ஆகவே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு துணை, ஆண்டவர் நமக்கு கேடகம். கேடகம் எதுக்கு? பாதுகாப்புக்காக கேடகம். ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்கிறாரு, அதியாமம் 15:1 ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, படிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்றார். ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருக்க, நான் உனக்கு கேடகமா. ஆமேன். ஆண்டவர் சொல்ற, நானே உனக்கு கேடகமா இருக்கிறேன். அப்போதுமே போதாதா? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல், நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். இன்னொரு வசனத்தையும் படிங்க, உபாகமம் 33:29. உபாகமம் 33:29 படிங்க. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. சகாயம் செய்யும் கேடகம். அல்லேலூயா. நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் என்று சொல்கிறார். அவர் உனக்கு சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும்
மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. ஆகவே பயப்படாதே, அவர் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமாயிருக்கிறார். ரெண்டு சாமுவேல் 22:31 ரெண்டு சாமுவேல் 22:31 படிங்க. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். யார் அவரை நம்புறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அவர் கேடகமாயிரு. கேடகம்னா பாதுகாப்பு. ஆமென். அவரை தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். ஆகவே அவரை நம்புவோம். அவரை நம்பும் பொழுது அவரை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். 91:4 91:4 படிங்க. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அவருடைய சத்தியம், இதான் அவருடைய சத்தியம். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அப்ப நல்லா தியானம் பண்ணும், நல்லா படிக்கணும், நல்லா உட்கொள்ளணும். அவருடைய சத்தியம் அவருனுக்கு கேடகம், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாக. ஆகவே அவருடைய சத்தியம் நீங்கள் அதிகமாக தியானிக்கணும், அதிகமாக படிக்கணும், அதிகமாக நீங்கள் மெமரைஸ் பண்ணணும், அதை உட்கொள்ளணும். அவருடைய சத்தியம் உங்களுக்கு உனக்கு பரிசையும் கேடகமாகும். ஆமென். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 2:7 படிங்க. அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமா இருக்கிறார். யார் அவருக்கு முன்பாக உத்தமமா நடக்கிறாங்களோ, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமா இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமா நடக்கணும். தானியேல் சிங்கக்கபியிலிருந்து ராஜா வந்து கூடும்போது அவர், ராஜா தானியலே கர்த்தருனே அவர் தப்பு வச்சாரான்னு கேட்கும்போது, ஆம் ராஜாவே கர்த்தர்னு தப்பு வச்சார், காரணம் நான் அவருக்கு முன்பாக அந்த வசனம் கொஞ்சம் பார்த்தீங்க. 6:16 எடுத்து பாருங்க. ராஜாவுக்கு பதில் சொல்கிறது, அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை. அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்தது இல்லை. உத்தமனாய் நடந்தேன். மொத்தத்தில் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனாய் நடந்தேன். உத்தமமாக நடக்கிறவங்களை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். யோபு கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக நடந்தார். ஆமென். ஆண்டவர் கேட்குறார் சாத்தானை பார்த்து, என் தாசனாகிய, என் தாசன்றார். நீ உத்தமமாக நடந்தான கர்த்தர் சொல்கிறார், நீ என் தாசன், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவரும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. இது ஆண்டவர் கொடுக்கிற சர்டிபிகேட். உத்தமன் அவன். ஆமென். உத்தமன், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறும் ஆகிய அவனை போல, யோபுவை போல பூமியில் ஒருவன். ஆண்டவர் கொடுக்கிற சர்டிபிகேட். இன்னைக்கு உங்களை என்னையும் பத்தி கர்த்தர் என்ன சர்டிபிகேட் கொடுப்பாரு? இப்படி ஏதாவது கொடுக்க முடியுமா? ஏதாவது நல்லது சொல்வாரா நம்மளை பற்றி ஆண்டவர்? யோசித்து பாருங்கள். ஆகவே உத்தமன், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். ஆகவே ஒரு உத்தமமாக, ஒரு கர்த்தருக்கு முன்பாக ஒரு உத்தமமாக நடக்கும். அப்போது சாத்தான் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, அடுத்த வசனம் பாருங்கள். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும்
அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைக்க. ஒரு உத்தமனா நீ நடந்தீனா, கர்த்தர் உன்னையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன பண்ணுவார்? வேலை அடைப்பார். ஹல்லேலூயா. அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. நீங்க வேலி அடைச்சதுனால தான் அவன் உத்தமனா இருக்கான். அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வேலியும் அடைச்சிருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சாத்தான் ஆண்டவர்கிட்ட சவால் விடுறான். நீங்க கொஞ்சம் தொட்டு பாருங்க அப்படின்றான். அடுத்த வசனம் படிங்க. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானா பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். பின்பு ஒரு நாள் அப்படியே போய் யோபுக்கு துன்பத்தை கொடுத்தான். மாத்தி மாத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டான். அவன் தான் திருடன் ஆச்சே. அவனை பத்தி பைபிள் சொல்றது திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஏன்றி வேறொன்றுக்கும் வரான். இயேசு கிறிஸ்து சொல்ற, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே இங்கே திருடன் எல்லாத்தையும் திருடினான். திருடிட்டு யோபு இப்போ கர்த்தரை தூஷிப்பானா பார்க்கலாம். யோபு என்ன பண்ணல? அந்த கடைசி வசனம் பாருங்க. இவை எல்லாவற்றிலேயும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இதுதான் யோபனுடைய உத்தமம். எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் பாவம் செய்யாதீங்க, ஆண்டவரை பற்றி குறை சொல்லாதீங்க. ஆண்டவரை நம்பி என்ன பிரயோஜனம்? 33 வருஷமாச்சு, 33 வருஷமாக இருந்தோம், திடீர்னு இடிக்கிறாங்களே, அப்படிலாம் குறை சொல்லாத. கர்த்தர் இது வரைக்கும் நடத்தினார், அடுத்தது இதை விட மேலே நடத்த போகிறார். அல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தர் நமக்கு தீமை செய்யவே மாட்டார். அல்லேலூயா. ஆகவே இவை எல்லாவற்றிலேயும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல், தேவனை பற்றி குறை சொல்லாத, முறுமுறுக்காத. தேவன் உனக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார், எவ்வளோ நல்லா வச்சுருக்கிறார், எவ்வளோ ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு, ஆனால் நீ முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிற. அப்படி பண்ணாத, தேவனை பற்றி குறை சொல்லாத. தேவன் உனக்கு எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சினா நிச்சயமாக நீ நல்லவர்னே சொல்லுவேன். எவ்வளோ புழியப்பட்டாலும், எவ்வளோ நீ நொறுக்கப்பட்டாலும் நறுக்கப்பட்டாலும் கர்த்தர் நல்லவர் என்றே சொல்லுவார். யோபு அப்படி தான் சொல்கிறார், அவர் நல்லவர். ஆமென். ஆகவே ஒரு உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காது. நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா யோபு ஒரு இடத்துல சொல்கிறாரு, என் உத்தமத்தை விட்டு நான் விலகேன். என் உத்தமத்தை விட்டு என்ன பண்ண மாட்டேன், எவ்வளோ போராட்டம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என் உத்தமத்தை விட்டு விலகவே மாட்டேன், உத்தமத்திலேயே நான் உறுதியாயிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கு. அது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்கு ஆண்டவரை நம்பும் பொழுது அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? கேடகமாக இருக்கிறார். அது ஒரு உத்தமமாக நடப்பு. ஆண்டவர் பார்க்க, ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாக நடப்பு. இன்றைக்கி நம்மளை பற்றி ஆண்டவர் என்ன சாட்சி சொல்ல முடியும் யோசித்து பார்ப்போம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விடுவோம், மனம் திரும்புவோம், ஆண்டவருடைய வழியில் வருவோம். என்ன வந்தாலும் யோபு சொல்லும்போது சொல்கிறாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், என் உத்தமத்தை விட்டு விலகவே மாட்டேன். ஆமென். ஒரு உத்தமமாக நடக்க நம்மளை அர்ப்பணிப்போமா? எழுமி நிற்போம், எழுமி நிற்போம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் ஒரு உத்தமமாக நடக்கணும், உத்தமமாக நடக்கணும்னு நீங்கள் கேடணும். ஆண்டவரே உண்மையே நான் நம்பணும். எல்லாம் ஆண்டவர் பார்த்து சொல்லுங்கள். ஆண்டவரும் கூட பேசினார்ல, கர்த்தரை நம்ப சொல்கிறாரு. எந்த சூழ்நிலையும் நீ கர்த்தரை நம்பு. இதுவரைக்கும் உன்னை நடத்தின ஆண்டவர் இனிமேலும் உன்னை நடத்த போதுமானவராக இருக்கிறார்.
அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். கர்த்தர் உனக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார், கர்த்தர் உனக்கு கேடகமாக இருக்கிறார். ஓ ஹாலேலூயா, உத்தமமாக நீ நடந்தீனா, அவர் உனக்கு கேடகமாக இருந்து உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக உத்தமமாக நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். என் குறைவுகள், என் குற்றங்கள், என் பாவங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் தேவரீர் தயவாய் மன்னியும் என்று கேள். ஆண்டவரும் கூட பேசியிருக்கிறார்ல, ஆண்டவரும் கூட பேசினார் எனக்கு நல்லா தெரியும். என்னை இதை ஆயத்தப்படும் போது ஏன் கூட பேசினார், என்னை முற்றிலுமாய் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன். இது உன் கூடையும் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு முன்பாக உத்தமமாக நடக்க, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் எனக்கு மன்னித்து உத்தமமாய் நடக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு முன்னாடி உத்தமமாய் ஓடி இருக்கிறார்களே. எங்கள் காலத்தில் நாங்கள் உமக்கு முன்பாக உத்தமமாக ஓடி ஆண்டவரே ஒரு சாட்சியாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தார். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, காத்துக்கொள்ளும், அற்புதமாய் நடத்தும் கிருபையினால் மூடிக்கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, எங்களை நடத்தும். உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உங்கும்பதாக உத்தமமாய் நடந்து ஆண்டவரே உம்மை ஆண்டவரே தொடர்ந்து மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நீர் எங்களுக்கு கேடகமாயிருந்து எங்களை பாதுகாக்கிறதை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொண்டு முன்னேறி செல்ல கிருபத்தார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தல் தொடர்ந்து கிருபை சூழ்ந்து கொள்ளட்டு, எங்களை நடத்து. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண Jesus Lives AG அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம், முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, என் 1 டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.